மக்கள் நீதி மய்யம் மக்களிடம் பெரும் பரபரப்பையும் இளைஞர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பையும் கொண்டு வந்துள்ள ஒன்று. இப்ப இருக்கிற சமுதாயத்துல நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான முதல் படி இந்த கூட்டம், மாற்றத்திற்கான அடையாளம். இந்த மாற்றம் என்பது ஒரு தனி மனிதரால கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம எல்லாரும், குறிப்பா இளைஞர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன் இளைஞர்கள்? ஏன்னா நாங்க மட்டும்தான் ஜல்லிக்கட்டுல இருந்து நீட் வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அனுபவிச்சவங்க. எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம். இன்னும் நினைக்கிறீங்களா எங்களால இதை பண்ண முடியாதுன்னு? அதுதான் நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே உடைச்சிட்டோமே. எத்தனையோ விமர்சனங்கள் கூட்டினாங்க, சும்மா கூட்டம் போறேன்னு சொன்னாங்க. ஆனா இதே சென்னை மக்கள் வெள்ளத்துல தத்தளித்த போது இறங்கி வேலை பார்த்தது இதே மாணவ சமுதாயம் தான். மக்கள் நீதி மய்யம் நம்மவர் முதல் மேடையில வச்ச முதல் கோரிக்கை சமமான தரமான கல்வி. இந்த சமமான தரமான கல்வி மட்டும் நம்ம நாட்டுக்கு வந்தா இன்னொரு அனிதாவை நம்ம இழக்க மாட்டோம். 1176 மதிப்பெண் எடுக்க தெரிஞ்ச என்னோட சகோதரிக்கு ஒரு நீட் எழுதுறதா கஷ்டம்? அதுக்கான காலமும் அதற்கான சரியான அட்டவணையும் எங்களுக்கு கொடுக்கல. அதுதான் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அரசியல்ல வரதுக்கான ஒரே ஒரு அடித்தளமா தான் நாங்க கமல் சாரை பாக்குறோம், இளைஞர்களின் வழிகாட்டியா பாக்குறோம். இப்போ எல்லாரும் கேக்குறாங்க, இப்போ ஏன் வந்தீங்கன்னு. அதே தான் நாங்களும் கேக்குறோம், அவரை வர அளவுக்கு ஏன் நடந்துகிட்டீங்க? அவர் வர்ற அளவுக்கு ஏன் நடந்துகிட்டீங்க? இப்போ இவரை கேட்ட கேள்வி நாளைக்கு எங்களை கேட்க கூடாதுன்னு தான் நாங்க இப்போ வரோம். இப்போ சாரை பார்த்து கேட்ட இந்த கேள்வி நாளைக்கு எங்களை பார்த்து யாரும் கேட்க கூடாதுன்னு தான் நாங்க இப்போ வரோம். அவர் எங்களை மாதிரி இளைஞர்கள் தான் தலைவரா உருவாகணும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். அவர் தலைவரா வரல, தலைவர்களை உருவாக்கும் தொண்டனா வந்திருக்காரு. அரசியல் என்பது மக்களுக்கு செய்யும் சேவையா இருக்கணும். போட்ட முதலீடு எடுக்கிற வியாபாரம் என்னைக்குமே மாறக்கூடாது. இந்த சமுதாயம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும், மாத்துவோம். உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல் தனியா இல்ல, ஒன்னா சேர்ந்து செஞ்சு காட்டுவோம். பேசணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரிய மக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுவே என்னோட முதல் வெற்றியா நான் பார்க்குறேன்.